வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னென்னா, ஹவு டு டவுன்லோட் ஸ்ட்ரீமிங் வீடியோஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆன்லைனில் நிறைய ரிசோர்ஸஸ்லாம் ரெஃபர் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், சம் அதர் வெப்சைட்ஸ். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வந்து படிக்கும்போது, ஒவ்வொரு டைமும் நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட மொபைல் நெட் ஆர் வைஃபை யூசேஜ் வந்து நம்மளுக்கு போகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, எந்த ஒரு ஸ்ட்ரீமிங் வீடியோஸாக இருந்தாலும் நம்ம கூகுள் க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் பிசிலேயே அதை வந்து ஒரு காப்பி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெத்தட் எல்லா வெப்சைட்க்கும் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. ஒரு சில வெப்சைட்ஸ்க்கெலாம், ஃபார் எக்ஸாம்பிள் பெய்ட் கண்டென்ட் எல்லாமே அவங்க வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி வந்து அது டவுன்லோடும் ஆகாது. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவில் நான் வந்து ஒரு சாம்பிள் கொடுக்கறது, ஒரு பப்ளிக்லி அவைலபிள் வீடியோஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வெப்சைட்லேருந்து தான் நம்ம வந்து வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, F12 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ F12 ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ சைட் பை சைடாக நீங்கள் வந்து பேரலாக உங்களுக்கு வந்து எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் 101 ஃபார் அஜூர் எஸ்கியூஎல், நான் இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே லோட் ஆகிருக்கும் சைட்டில். ஸோ இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மீடியான்னு சொல்லிட்டு இருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் JS, CSS, இந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே கண்டென்ட். நீங்கள் வந்து மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோ ப்ளே பண்ணணுமோ அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த வீடியோ ஓப்பன் ஆகிடுச்சு, ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்திருக்கும். இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி, காப்பி லிங்க் அட்ரஸ். ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். இன்னொரு டேப்பில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் லோக்கல் ஃபோல்டரோட பாத்தில் நீங்கள் வந்து அந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேம் நேமில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன நேமில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை நான் இங்கே சேவ் பண்ணுறேன். ஸோ ஒன் சேவ் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து லோக்கல் ஃபோல்டரில் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஃபைலை வந்து நீங்கள் இன்டர்நெட் யூசேஜ் இல்லாமையே வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட் வந்து இதில் லோட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட், ஸோ தட் அவங்களுக்கு வந்து எவ்ரி டைம் வந்து மொபைல் இதெல்லாம் யூஸ் பண்ண, மொபைல் நெட் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக லோக்கல் பிசிலேயே, லோக்கல் லேப்டாப்லேயே வந்து அவங்க வீடியோஸ்லாம் சேவ் பண்ணிக்கலாம்.